أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الحمد لله الله உடைய மாபெரும் அருள் عيد الأضحى எனும் இந்த தியாக திருநாளுடைய இரண்டு ரகஅத் தொழுகையை அல்லாஹ்வுடைய பள்ளியில் வைத்து சுமார் மூன்று பெருநாளை கடந்து நாம் வீட்டிலே தொழுது கொண்டிருந்த இந்த மூன்று பெருநாளை கடந்து அல்லாஹ் இந்த ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். இங்கே நம்மை ஒன்று கூட செய்திருக்கிறான். அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டுள்ளோம். நமக்கெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக ஏதாவது நாம் தியாகம் செய்ய வேண்டும், இந்த மார்க்கத்திற்காக நம்முடைய உடலாலும் சரி பொருளாலும் சரி ஏதாவது ஒரு ரீதியாக இந்த மார்க்கத்தை அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலோங்குவதற்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்காக நாம் தியாகம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் எல்லோரிடத்திலும் இருப்பது அல்லாஹ் கொடுத்த மாபெரும் அருட்குடை. அல்ஹம்துலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக எப்படி இந்த மார்க்கத்திற்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை நமக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்கு எப்படி கட்டுப்பட்டார்கள் என்றால், இத் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அல்லாஹுக்கு சரணடையும் என்று சொன்னால், கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், எந்த ஒரு குவெஸ்டினும் கிடையாது, எந்த ஒரு கேள்வியும் கிடையாது, அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், நான் அகிலங்கின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கு முழுமையாக நான் சரணடைந்து விட்டேன். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா கட்டத்திலையும் சோதித்தான். அவர்களுடைய சின்ன பருவத்திலிருந்தே அல்லாஹ் சோதனை, அவருடைய தந்தை சிலை வழிபாடு, அதுக்கு எதிராக போராட்டம். எப்படி போராட்டம் என்றால், நளினமான முறையில் சிந்திக்கக்கூடிய வகையில் தந்தையை திட்டவில்லை, தந்தையை ஏசவில்லை, தந்தையை மரியாதைக்குரிய விதமாக நடத்தவில்லை, அவமரியாதையாக நடத்தவில்லை, அழகிய முறையில் நடந்து கொண்டார்கள். சின்ன வயசிலிருந்தே பக்குவப்படுத்துகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சின்ன வயசில் தந்தையுடைய எதிர்ப்பு, திருமணமாகிறது, நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை, தள்ளாத வயதில் குழந்தை பிறக்குமா என்று கேட்கும் அளவிற்கு அந்த இடத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு குழந்தையை தருகிறான். அதோடு விட்டுவிடவில்லை, அந்த குழந்தையை மக்கமா நகரிலே, பலஸ்தீனிலிருந்து மக்கமா நகரிலே கொண்டு போய் விட்டு வர சொல்கிறான். சுமார் பல மைல்கள் தூரம் கடந்து ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த பாலைவனத்திலே விட்டு வருகிறார்கள். எதுவுமே பேசவில்லை, அங்கு யாருமே இல்லை, அங்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, உணவுகள் இல்லை, வந்து விடுகிறார்கள். வரும்போது ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இது அல்லாஹ்வின் கட்டளையா? எதுவுமே சொல்லாமல் போறீங்களே, இது அல்லாஹுடைய கட்டளையா? ஆம், இது அல்லாஹ்வின் கட்டளை என்று சொல்லி நடந்து வருகிறார்கள். சுபஹானல்லாஹ், மனைவியை எப்படி வார்த்தெடுத்திருக்கிறார்கள், அல்லாஹுக்காக தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு தன்னுடைய மனைவியை பக்குவப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த பிள்ளை வளர்கிறது. நமக்கெல்லாம் இந்த சம்பவங்கள் தெரியும். நான் மேலோட்டமாக தியாகங்களை மட்டும் பதிவு செய்கிறேன். அந்த பிள்ளை 7 வயது அடையும் போது அல்லாஹ் மீண்டும் ஒரு கட்டளை, அதுவரையும் பிள்ளையை பார்க்காமல் இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சுபஹானல்லாஹ், பச்சிளம் குழந்தை, தள்ளாத வயதில் கிடைத்த குழந்தையை விட்டுவிட்டு வந்து விடுகிறார்கள். தங்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு தந்தைக்கும் தெரியும். வெளிநாடுகளிலே வேலை பார்க்கக்கூடிய, வெளிநாடுகளிலே தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொரு தந்தைக்கும் இதனுடைய அருமை புரியும். சுபஹானல்லாஹ், அந்த 7 வயது வரை தன்னுடைய பிள்ளையை பக்குவமாக அல்லாஹ் கொடுத்த அமானிதமான கருதி அந்த தாய் பக்குவப்படுத்துகிறார்கள். மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், அல்லாஹுடைய வஹி,
அல்லாஹுடைய கட்டளை, நான் உன்னை அறுக்குமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு வராங்க. தந்தையுடைய பாசம் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, உன்னை அறுக்குமாறு கட்ட. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் சுப்ஹானல்லாஹ். ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவர்களுக்கு நல்ல உபதேசங்களையும் நல்ல வழிகாட்டுதலையும் தந்திருக்கிறான். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவின் கட்டளை என்றால் நான் அதற்கு ஒப்புக்கொள்கிறேன், நான் அந்த கட்டளையை நிறைவேற்ற ஒற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு ஏழு வயசில் நாம் நம்முடைய பிள்ளைகளை இது போன்று அல்லாஹுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய, அல்லாஹுக்காக எதையும் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய மனைவிமார்களையும் மார்க்கத்திற்காக எதையும் துணிச்சலாக எதிர்க்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய மனைவிமார்களையும் நம்முடைய வீட்டு பெண்களையும் உருவாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பல தியாகங்கள், தியாகம் என்றால் அல்லாஹுவிற்காக அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் அதை நிறைவேற்றுவேன் என்பதுதான் தியாகம். எல்லா வசதிகளும் தந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, இப்போ உதாரணத்துக்கு நாம் வியாபாரம் செய்கிறோம், அல்லாஹ் வட்டியை தடுத்திருக்கிறான், ஆனால் நம்முடைய வியாபாரம் வட்டியின் மூலமாக நடக்கிறது என்றால் நான் அல்லாஹுக்காக அல்லாஹ் தடை செய்த இந்த வட்டியை நான் வாங்க மாட்டேன், நான் இதற்கு துணை போக மாட்டேன் என்று உறுதி கொள்வது. நம்முடைய பெரிய பொருளாதாரம் இதன் வட்டியின் மூலமாக வருகிறது என்றால் நான் அல்லாஹ்வுக்காக இதை விட்டுவிடுகிறேன், அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முரணாக எதையும் நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்வதுதான் தியாகம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லோருக்கும் அல்லாஹ் சோதனை தருவான், பிள்ளையை கொடுத்து சோதனை தருவான், பிள்ளையை எடுத்து சோதனை தருவான், ஆனால் எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடம் சரணடைய வேண்டும் என்பதே அல்லாஹ்வின் நோக்கம். قال اسلمت لرب العالمين, அகிலங்கின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக நான் பணிந்து விட்டேன் என்று தான் ஒரு இஸ்லாமியனுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மக்களாக, அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்குவானாக. தாடியாக இருக்கட்டும், ஹிஜாபாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் அல்லாஹுக்காக இதை செயல்படுத்துகிறேன், யாருக்காகவும் நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன். அது நம்முடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, யாருக்காகவும் மார்க்க சட்டத்திட்டங்களுக்கு நான் நெளிவு சுழிவு காட்ட மாட்டேன். கல்யாண வீடுகளில் பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், பெண்கள் கேட்கிறார்கள், கல்யாணத்துக்கு மட்டும் தாடியை எடுத்துருங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. அன்றைய தினம் பெண்கள் ஹிஜாப் இல்லாமல் நிற்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சமுதாயத்தை. ஹிஜாப் ஒரு பெண்ணின் கீழடயம், ஹிஜாப் ஒரு பெண்ணின் மரியாதை, கண்ணியம், ஆனால் கண்ணியம் இழக்கப்படுகிறது, மரியாதைகள் பால்படுத்தப்படுகிறது, பெண்ணுடைய அழகை காட்டக்கூடிய வகையில் திருமணங்கள் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியத்திற்குரிய சகோதரே, அல்லாஹ் எதையெல்லாம் ஏவி இருக்கிறானோ அதை அல்லாஹுக்காக செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். இந்த உலகத்துடைய ஆசைக்காக நாம் நெளிவு சுழிவு காட்டக்கூடாது என்பதே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே, இறுதி ஹஜ்ஜிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜில் சஹாபாக்களுக்கு அவர்கள் செய்த உபதேசங்கள் நிறைய இருந்தாலும் சில உபதேசங்கள் இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காகவும் இந்த சமூகத்துடைய நலனுக்காகவும் சில உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ, இந்த மாதம் எவ்வளவு புனிதமானதோ, இந்த இடம் எவ்வளவு புனிதமானதோ, அது போன்று ஒரு முஸ்லிமுடைய மானம், அவனுடைய செல்வம், அவனுடைய மரியாதை புனிதமானது, அவனுடைய விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று உபதேசித்தார்கள். கண்ணியத்துடன் இது ஆழமான ஒரு செய்தி. இன்றைய தினத்தில் நமக்குள்ளே உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக நம்முடைய மானங்கள், நம்முடைய மரியாதை, நம்முடைய செயல்பாடுகள் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு துணை போகும் வகையில் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஷைத்தான் எதில் நிராசை அடைந்து விட்டான் என்றால் முஸ்லீம்களை குஃப்ரின் பக்கம் அழைத்து செல்வதில் நிராசை அடைந்து விட்டான். ஆனால் முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிரச்சனையை உண்டாக்கி
அதில் சந்தோஷம் காண வேண்டும் என்று அவன் உறுதியாக இருக்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரே, நம்முடைய எதிரி ஷைத்தான், அவனுடைய திட்டம் நம்மளை பிரிக்க வேண்டும். நல்ல சகோதரர்களாக இருப்பார்கள், நல்ல அண்டை வீட்டார்களாக இருப்பார்கள், நல்ல ஒரு முஹல்லாவாக இருக்கும். ஆனால் அந்த இடத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் ஷைத்தானுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய எதிரியை நாம் வீழ்த்த வேண்டும், நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும், இந்த சமூகத்தை அல்லாஹ்வின் மார்க்கத்தின் அடிப்படையில் கட்டமைக்க வேண்டும். அல்லாஹ் மனிதநேயத்தை விரும்புகிறான், அல்லாஹ் மக்களுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை விரும்புகிறான், அல்லாஹ் மன்னிக்கும் குணங்களை விரும்புகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட நல்ல குணங்களை நாமும் வளர்த்து கொண்டு நம்மால் இந்த சமூகத்துக்கு எந்த பிளவும் வந்துவிடாமல் ஒவ்வொரு தொழுகையிலும் துஆ செய்ய வேண்டும். என்னால் இந்த சமூகத்துடைய நலன் இருக்க வேண்டுமே தவிர என்னால் இந்த சமூகத்துக்கு எந்த கெடுதியும் நடக்கக்கூடாது, என்னால் இந்த கொள்கை இஸ்லாமிய கொள்கைக்கு எந்த ஒரு பங்கமும் வந்துவிடக்கூடாது, என்னால் இந்த சமூக நலம் மேம்பட வேண்டும் என்பதே நம்முடைய இலக்காக இருக்க வேண்டுமே தவிர நம்மால் யாருக்கும் எந்த தொந்தரவும் வந்துவிடக்கூடாது, நம்மால் யாருக்கும் எந்த மன சஞ்சலமும் வந்துவிடக்கூடாது என்பதில் ஒவ்வொரு தொழுகையிலும் நான் துஆ செய்ய வேண்டும். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின்பால் நிலைபெறச் செய்வாயாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கையில் இருக்கு நம்முடைய ஈமான், அல்லாஹுடைய கையில் இருக்கு. இறுதி மூச்சு வரை இந்த ஈமானின் பாதையில் நாம் செல்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஒவ்வொரு துளையிலும் இந்த துவாவை மரணம் செய்து கேட்டுக்கொள்ளுங்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். ஆரம்ப காலத்தில் கொள்கைக்காக நிறைய சிரமங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜமாத்திலே. கொள்கைக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, ஹக்குக்காக நிறைய பாடுபட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு அல்லாஹ் மென்மேலும் பரக்கத்து செய்வானாக, அவர்களுடைய பணியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, அவர்களுக்கு மென்மேலும் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த தரஜாக்களை அல்லாஹ் வழங்குவானாக. அப்படிப்பட்ட முயற்சியில் நம்மையும் நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வல்ல ரஹ்மான் நமக்கு எல்லா இல்மையும் வழங்குவானாக. நல்ல ஒரு வழிகாட்டுதலை, நல்ல விசாலமான ஒரு வழியை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஒற்றுமையோடு வாழ்வதற்கு, மனிதநேயத்தோடு வாழ்வதற்கு, சமூகத்தின் அக்கறையோடு வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு உதவி செய்வானாக. அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் பழகுவதற்கும், அவர்கள் கெடுதி செய்தாலும் அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கு உதவி செய்வானாக. ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்தும், ஷைத்தானுடைய தீண்டுதலிருந்தும், ஷைத்தானுடைய திட்டங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எத்தனையோ மக்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு அழகிய ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான், நல்ல ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். கொரோனா காலமாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்துவதோடு, எத்தனையோ மக்கள் உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், எத்தனையோ மக்கள் உடை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், இந்த பெருநாள் தினத்திலும் சிரமப்பட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாதிப்புக்குள்ளாக நாம் மக்களுக்கு அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும். அவர்களுடைய பரக்கத்துக்காக துவா செய்ய வேண்டும், அவருடைய ஆஃபியத்துக்காக துவா செய்ய வேண்டும். எத்தனையோ மக்கள் நோயாளியாக இருக்கும் நிலையில் அல்லாஹ் நம்மை ஆரோக்கியத்துடன் வைத்திருக்கிறானே, அந்த அல்லாஹுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். இறுதி மூச்சு வரை இஸ்லாத்தில் இருப்பதற்கும், இந்த கொள்கைக்காக உறுதியாக பாடுபடுவதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கு உதவி செய்வானாக. அல்லாஹ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துருப்பான், சிலருக்கு பொருளாதாரத்தில் கொடுத்துருப்பான், சிலருக்கு ஆரோக்கியத்தில் கொடுத்துருப்பான், சிலருக்கு சிந்தனை ரீதியாக கொடுத்துருப்பான். அது எல்லாமே அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, உண்மைக்காக, ஒற்றுமைக்காக, சமூகத்தின் நலனுக்காக நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும், அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்டை அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்பான், நான் உனக்கு கொடுத்தேனே இதை வச்சு நீ என்ன செஞ்சேன்னு கேட்பான். அதுக்கு நம்ம எல்லாம் பதில் சொன்னோம். ஏதாவது ஒரு ரீதியில் எத்தனையோ டெக்னாலஜிகள் வளர்ந்துருச்சு, நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் ஏதாவது ஒரு வழி செய்யலாம், நல்ல நல்ல திட்டங்களை உருவாக்கலாம், நல்ல மாணவர்களை உருவாக்கலாம், நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கலாம். நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனை பிளவுகள் தான், இந்த பிளவுகளை சரி செய்வதற்கு ஒவ்வொரும் பாடுபட வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் துஆ செய்ய வேண்டும். ஒற்றுமையாக இந்த உலகத்தில் நாம் சந்தித்தது போல நாளை மறுமையிலும் உயர்ந்த சுவனத்தில் ஜன்னத்துல் ஃபிரதோஸில் வல்ல ரஹ்மான் நம்மை சந்திக்க வைப்பானாக. இறுதி மூச்சு வரை அல்லாஹுடைய மார்க்கத்தில் நிலைத்திருந்து சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அனைவருக்கும் ஈதுல் அல்ஹா நல்வாழ்த்துக்கள் ஜமாத் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். தகப்பல் அல்லாஹூ மின்னா ஒமின்கும் சாலிஹுல் அமலிலே. அதிகமாக நம்முடைய பாவத்திற்காகவும் இரண்டு விஷயங்கள் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒன்று, படைத்த ரப்பை வணங்காமல், படைத்த இறைவனை வணங்காமல்
வேறு ஒரு வஸ்தை அவன் வணங்கி கொண்டிருந்தால் அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இரண்டாவது, நான் படைத்த இந்த படைப்பு, அழகிய படைப்பாக சொல்லக்கூடிய இந்த மனித படைப்பிற்கும் ஏதாவது ஒரு மனுஷருக்கும் இன்னொரு மனுஷருக்கும் ஏதாவது ஒரு மன சஞ்சலமோ பிரச்சனையோ இருந்து அந்த பிரச்சனை நீடித்து கொண்டே இருந்து நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திப்பையானால் யார் அநீதி செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த அநியாயம் செய்யப்பட்ட அந்த நபர் மன்னிக்காதவரை, யார் அநீதிக்குள்ளாக்கப்பட்டாரோ அந்த நபர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்போது இந்த உலகத்தில் நம்ம ரெண்டு விஷயத்தில் முக்கியமாக கவனமாக இருக்கணும். ஒன்று, அல்லாஹுக்கு இணை வைக்கிறதுல அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், இஹ்லாசா முறையில் அல்லாஹ் வணங்குறதுக்கு எல்லாம் நமக்கு உதவி செய்யணும். ரெண்டாவது, மனிதர் மனிதருக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கும் எந்த தீங்கும் நம்ம செஞ்சிடக்கூடாது. அப்படி செய்திருந்தால், யாரிடமாவது நாம் பேசாமல் இருந்தால், இன்றைய தினம் அவரை சந்தித்து அல்லாஹுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் அப்படி கேட்டுக்கொண்டோமே ஆனால் நம்முடைய ரூஹ் எப்போது பிரியும் என்று தெரியாது. நாம் அப்படி கேட்டுக்கொண்டோமே ஆனால் நாளை மறுமையில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அல்லாஹை சந்திப்பதற்கு வல்லரஹ்மன் நமக்கு உதவி செய்வானாக. அண்டை வீட்டாரத்தில் பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, யாரிடமாவது பிரச்சனைகள் இருந்தால் பேசிக்கொள்ளுங்கள். ஒருவரையொரு பேசிக்கொண்டு மொஹப்பத்தாக இருப்பதற்கு வல்லரஹ்மன் நமக்கு உதவி செய்வானாக. மொஹப்பத்தாக வாழ்ந்து நாளை மறுமையிலும் மொஹப்பத்தாக சந்திப்பதற்கு வல்லரஹ்மன் நமக்கு உதவி செய்வானாக. வ ஆஹிரு தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.